After 650 years, near the adjoining place of Three Seas, God will come on earth in the shape of light. That He, only light, will be the mirror which shows God. Only the good people can see their face in it. When he opens his eyes, that is day. When he closes his eyes, that is night. His love and patience will be the chain to the legs of that cruel king. சாதியை எரித்து சமத்துவம் சமைத்த வைகுண்ட பரந்தாம பார்க்கடல் நாயக சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாய் தவசிருந்ததால் தர்மயுகம் பரமாய் வருமோ? கலிநீசனின் கதை முடித்து மக்களையும் மன்னர்களாக்கிய மாயவா உன் பெருமைகளை சொல்லவா? கடல் அலைகளை எண்ணவா? சுவாமி, மக்களெல்லாம் ஏன் தலைப்பாகை கட்டி கொண்டு செல்கிறார்கள்? இது தலைப்பாகை அல்ல, பாமர மக்களின் கிரீடம். எம்பெருமான் வைகுண்டசாமி 18 சாதி ஜனங்களுக்கும் தந்த மரியாதை. விளக்கமாக சொல்லுங்கள். கலிநீச மன்னன் எங்க 18 ஜாதி மக்களின் தலையறுத்து தான் அரசாட்சி செஞ்சான். நாங்க நின்னா குத்தம், இருந்தா குத்தம், பேசினா குத்தம், மொத்தத்துல குற்ற பரம்பரையில வந்த மன்னன் எங்களை குத்தமா பார்த்தாய. அப்ப எங்க பாவத்தை போக்க வைகுண்டசாமி மனுஷ ரூபத்துல இந்த தட்சிண பூமியில அவதரிச்சாரிய. மன்ன வரும்போது நாங்க இடுப்புல கட்டின துண்ட எங்க தலையில தைரியமா கட்ட வச்சு எங்களையும் தலை நிமிர்ந்து நடக்க வச்சாரிய. வைகுண்ட சுவாமி மனிதர்களை கடவுளாக்கிய கடவுள் சுவாமி. அப்ப நானும் தலப்பா கட்டிக்கலாமா? ஓ, தாராளமா. இப்ப உங்களுக்கே ஒரு ஒளிவட்டம் வந்துருச்சு. கைவிட்டு பண்ண தொழிக்கு தானே போய் காலை வைக்க போறீரு? பேசாம காலத்துக்கு தோல்ல போட்டு போமையா? அம்மா உனக்கு பாரமா இருக்க நினைக்காம நீ இல்லைங்க நீங்க நடமாடுறதுனால தான் இந்த கட்டியும் மொடமா கிடக்கு. நீங்க என்ன பார்க்க முடியாட்டாலும் நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் என் அம்மா அடிச்சுக்கிட்டு கிடக்குங்க. என்ன மாமா கடற்கரை பக்கமா தள்ளிட்டு வந்திருக்கீங்க? என்னமாமா நிலக்குத்தி பாத்துட்டு இருக்கீங்க? தலை சுத்து அழகு நீ. அதான் உன்னை சுட்டு சாப்பிடவா விழுங்கி சாப்பிடவான்னு கிறங்கி போய் யோசிக்கிறேன். ஆமா மருத்துவச்சியிடம் போனீங்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு? என் உடம்புல சுண்ணாம்பு சத்தே இல்லையா? அவ்வளவுதானே சுண்ணாம்பு சத்தே என்ன, உனக்கு ஊட்டச்சத்தே தரம் பாரு. எப்படி எப்படி? இந்த வெத்தலை என் உதட்டுல இருக்கும், இத காக்கா கடி கடிச்சு சாப்பிட்டு பாரு. மாட்டேன். சுண்ணாம்பு சத்து வேணாமா? வேணும். அப்போ கடி. ஏமா அழுகிறியம்மா? பழச நினைச்சேன், கண்ணு குளமாயிடுச்சுங்க. கொஞ்சம் நீர் குடுமா. சாமிக்கு பானை தண்ணி கொடுக்க கூடாது, தப்பு. ஓட்ட பட்டையினாலும் புது நீரை முண்டு தர சிறங்கை பொறுத்தருள வேண்டும். சரிம்மா. ராஜாதி 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 ஓடி வா, எனக்கு கண்டு தெரிஞ்சிட்டு. எனக்கு கண்டு தெரிஞ்சிட்டுமா? ஆமாங்க, உங்களுக்கு பார்வை வந்துருச்சுங்க. ராஜாதி உனக்கு வயசாயிட்டு இல்லம்மா? எல்லாம் சாமி செஞ்ச மாயங்க. பார்வதியை மகளாக பெறுவதற்கு மலையரசன் தவம் இருந்த இடம். வாசுவதம் செய்வதற்கு அர்ஜுனன் தவம் இருந்த இடம் இது. எனவே இந்த தட்சிணா பூமியில் இந்த மாவிற்கை மரமே தவம் செய்ய பிறந்த இடம். அடங்காத கலியினை நான் அடக்க வந்ததனாலே அழுக்குமே பத்தலாச்சு. அடுத்தாரை காப்பதற்கே பூவண்டன் தோப்பில் நான் அமர்ந்திருக்கிறேன். அவரவர் நினைப்பிற்கு தக்கவாறு நானிருந்து விளையாடுவேன். நான் பொத்திய கையை சற்று திறந்து விட்டால் பூமியும் அழிந்திடுமே. உன் மகள் நிதானமுடன் போட்ட தோல் சீலையை போடாதென்று அடிக்கிறானே. என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த குடத்தை இறக்கு என்று சொல்கிறானே. சூரியன் திசை மாறி உதித்து கலியுகம் முடியும் சொப்பனம் சொல்ல போகிறேன். பெற்ற தாய் பிள்ளைகளே முன்வைத்து படுக்கையிலே ஈனா பேச்சு வந்து தின்னக் கண்டேன். சிவனே ஐயா, நோய் பிடிச்சு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட நம்ம முத்துக்குட்டி மூளையில ஆணி அடிச்சது யாருவே? இவன் இப்படி வளர்றான். வாயில புளி வச்சு அடிக்கணும்ல. முத்துக்குட்டி சாகும் போது வைகுண்டசாமி திருச்செந்தூர் கடல்ல அவதரிக்கணும்னு ஆகம விதியில. இப்போ முத்துக்குட்டி சாயல்ல வந்திருக்கிறது நம்ம வைகுண்டசாமியில. வைகுண்டசாமின்னா உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் வித்தியாசம் தெரியாத கொப்பரவாயனுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி சொல்லியே நான் விளங்காம போயிட்டல. சாமி ஏன் முத்துக்குட்டி சாயல்ல வந்திருக்காரு தெரியுமா? என் சின்ன முளை சொன்னா தானே புரியும். ஓ, உனக்கும் மூளை இருக்கா? சொல்லவே இல்ல. பொறுமையும் அண்மையும் ஒன்னா கொலைச்சி கலிநீச மன்னன் வாயில திணிக்கிறதுக்கு தான் மும்மூர்த்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வைகுண்ட சாமியா வந்திருக்காரு. அப்போ ஐயா மன்னன் அடக்கிடுவாரா? முதல்ல நீ அடங்கல. கடவுள் என்கிற அதிகாரத்தை ஐயா காட்ட வேண்டிய நேரத்துல காட்டுவார். கை தொடக்கல உலகத்தை படைச்சு நம்மளை காக்கிற வைகுண்ட சாமியை பாக்குறதே போன ஜென்மத்து புண்ணியம்ல. அடக்கம் பெரிது அறிவுள்ள என் மகனே, பொறுமை பெரிது பெரியோனே என் மகனே, நன்றி மறவாதே, நாம் பெரிதென்றே நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தார், பேருங்களுக்கே கிடைக்கும். எல்லாம் அறிந்தவனே, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, நீ ஒரு ஜோதி தினம் உன்னை நாடி, நீ ஒரு ஜோதி தினம் உன்னை நாடி, வருபவர் கூடி காண்பதிலாதி, எங்கும் நிறைந்தவனே எல்லாம் அறிந்தவனே. யுகமாறுவென்ற மாயோனொளியே நாம் வணங்கிடுவோம் தினமே தினமே, நாம் வணங்கிடுவோம் தினமே தினமே, இந்த அகிலத்திலே கலிமாயத்திலே அதை அகற்றிடவே வந்த பதியோனே, அதை அகற்றிடவே வந்த பதியோனே, பரம்பொருள்தான் நீ தத்துவ சுடர்நீ, பரம்பொருள்தான் நீ தத்துவ சுடர்நீ, பரம்பொருள்தான் நீ தத்துவ சுடர்நீ, எங்கும் நிறைந்தவனே எல்லாம் அறிந்தவனே. சாதிகளில்லா சமத்துவம் படைத்த விதை கருவான ஏரணி மாயோ, விதை கருவான ஏரணி மாயோ. சப்தமாதருக்கும் பிள்ளை ஏழ்வருக்கும் தவமிருந்தவரே அதில் உறைந்தவரே, தவமிருந்தவரே அதில் உறைந்தவரே. மழை முகிலும் நீ மண்ணில் உயிரும் நீ, மழை முகிலும் நீ மண்ணில் உயிரும் நீ. மாதவன் தானே மறைமூர்த்தி எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே. நீ ஒரு ஜோதி தினமுன்னை நாடி, நீ ஒரு ஜோதி தினமுன்னை நாடி. வருபவர் கூடி காண்பதிலாதி எங்கோ நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே. நம்ம மக்கள் எல்லாரும் ஒரே ஊர்ல இருந்தாலும் மன்னர் எங்களை தனித்தனி தீவுகளாதான் தென்னந்தோப்புல சிறை வச்சிருக்காரு ஐயா. அவன் அந்தப்புற லாயத்துல ஏகப்பட்ட வப்பாத்திங்களை கட்டி வச்சிருக்கிற கொழுப்புல ஒருவனுக்கு ஒருத்தியா வாழற நம்ம அன்பு குடும்பக்கு கழுத்துல தொங்குற தாலிய கண்ணு வச்சு அந்த சாமத்ரோகி மன்ன ஆளுங்க கொக்கி போட்டு இழுக்கிறாங்க சாமி. நாங்க கூடி பேசினா கழுவி கோத்த சட்டி மாதிரி எங்க அவ ஆட்சி கவுந்துருமோன்னு எங்க குதவலுக்கே கத்தி வைக்கிறா சாமி. நாங்க கறக்கிற பாலை தப்பி தப்பி சாப்பிடுறாங்க சாமி. கிட்ட போனா தீட்டின்னு தோலை உரிச்சு தவுள் அடிக்கிறாங்க. மொத்தத்துல எவன் தலைய நொங்கு சீவுற மாதிரி சீவங்களோட தெரியல சாமி. பொழுது போகலன்னா குடி வச்சு குத்துறாங்க, பிடிச்சு வச்சு அடிக்கிறாங்க ஐயா. கழிஞ்ச ஒடுக்கத்துக்கிழமை அமாவாசை அன்னைக்கு கொள்ளைக்கு போறதுக்கு வெள்ளங்காட்டுல கொத்து வச்சுட்டு இருந்த இந்த கொப்புரவாயனை ரெண்டு சிப்பாய்கள் இருட்டு அடி அடிச்சுட்டு பெரிச்சாலின்னு நினைச்சு அடிச்சுட்டோம்னு சாவகாசமா சொல்லிட்டு போறாங்க சாமி. காப்பு கட்டி வைத்த மகன் கன பவுசா இருக்கின்றான், அவன் கொட்டம் குலைத்திடுவேன், குடிகெடுப்பேன். மாமுனி நான், அவன் பட்டம் பறித்திடுவேன், பாரா சிறை வைப்பேன். விளக்கின் ஒளி போல் வீரத்தனமாய் வாழுங்கள். மானமாக வாழ்ந்தால் மாழும் களி தன்னாலே. அவரவர் தேடும் முதலை அவரவரே வைத்து ஆளலாம். இனி எவருக்கும் நீங்கள் பதற வேண்டாம். சேமா, நான் வேணா ஒரு கை பொழியவா? வேணா சாமி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உன் கைப்பட்டு எங்க அழுக்கு துணியெல்லாம் வெளுக்கலாம். ஆனா என் கைப்பட்டு உன் பாரம் குறையதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கொண்டா. வேணா சாமி. கொண்டா. முதல்ல சாமி போட்டு பேசுறத விடு. சாமினா நம்ம வைகுண்ட ஐயாதான். ஆமா, படித்துறையில் தான் ஒருத்தரும் இல்லையே. நீ ஒத்தக்கல்ல போட்டு செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி தோச்சிட்டு இருக்க. வா, அந்த படித்துறைக்கு போவோம். ஐயோ, மேல்ஜாதிக்காரங்க பார்த்தா தொங்க விட்டுருவாங்க. அங்கெல்லாம் நாங்க போனாலே தீட்டா. அதையும் தான் பாத்துருவோம். வா. எங்க போறீங்க? படித்துறைக்கு போறோம். ஏ வண்ணாத்தி, எவ்வளவு தைரியம் இருந்தா மேல் ஜாதிக்காரங்க குளிக்கிற படித்துறைக்கு போவேன்? ஒண்ணு அவங்கிட்ட பேசுறதே தீட்டு. தீட்டு தீரணும்னா சாலையை உரிய அம்மனமாக்கணும். உருவிடா சாலையா. போற தவிர மத்தவங்க எல்லாம் தாய் தாண்டா. என்ன? ஒன்னும் இல்ல. என்ன நல்லா பாத்துப்பியா? பாத்துப்பாட்டேன். என் கண்ணுக்குள்ளேவனை வச்சு பார்த்துட்டேன். சிட்டுக்குருவிங்களோட முத்தங்களை எண்ணிடலாம். உன்னை நினைச்சு நான் கண்ட கனவுகள் எண்ண முடியாது. தாய்முகத்தை பார்க்காத இந்த பாவிக்கு என் முந்தானிதான் எனக்கு தாய். தாய் தந்தை என்ற உனக்கு என் மடிதான் உனக்கு தாய் மடி. இனி உன் கண்கள் சிரிக்கிறத பார்த்து வாய்க்கு வைத்த செல்வாரணும். நல்லா தேடி கூலாங்குளத்துல போய் குனிஞ்சு நில்லும் கருமத்த மாடுன்னு நினைச்சு அந்த கோணாறு தேய்ச்சி விடுவாரு. உடம்புல கொழுப்பு இருக்கலாம், உடம்பே கொழுப்பா இருக்க கூடாதுடி. ஏங்க ரொம்ப கொலையாதுடி. வேணா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்துரு போகுது. ரொம்ப தான் ஐயா சொல்லி கேட்காம நீங்க எல்லா மக்களையும் நம்ம கிணத்துல குளிக்க விடாதது தெய்வ குத்தமுங்க. அடியே இது தண்ணீர் இல்லடி பன்னீர். அடியேன் உடம்புல இருந்து இது அபிஷேக தீர்த்தமா வழியுது. இந்தா குடிச்சு பாரு. ஒரே உப்பு உப்பளத்தான் பொண்ணா கட்டுனா உப்பா தாண்டி இருக்கும் நாக்கு. எங்களை மன்னிச்சு அபயம் தாருமையா. பஞ்ச பூதங்க எல்லாருக்கும் சொந்தம் இன்னு பச்சை தண்ணிய உப்பாக்கி எனக்கு புத்தி சொல்லிட்டீங்க ஐயா. இனி எல்லா மக்களுக்கும் எங்க கணக்கு தண்ணிய குடிச்சாதான் இந்த நாய் தின்ன நாக்குக்கு தாகம் தீருமையா. எங்களை மன்னிச்சிருமையா ஐயா. சிவனே போற்றி என்னாட்டவ துகிரவா போற்றி. சிவனே போற்றி என்னாட்டவ துகிரவா போற்றி. போற்றி 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 போற்றி. ஓம் காளி. ஏ நம்பு எடே மையன் தழுவி மந்திரத்தை சொல்லடா. ஓம் காளி ஓம் சிடாரி.